சரணாகதன், இதனை எப்படி நான் முழுமையாக புரிந்து கொள்வது? குறிப்பாக ஒரு தமசிக்குக்கும் சரணாகதிக்கும் என்ன வித்தியாசம்? சோ ஒரு தமசிக்கோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த சரணாகதியின் உச்சத்தை நான் எப்படி தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். எதனால அப்படின்னு சொன்னா, நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் தமசிக்கல தான் இருப்போம். ஆனா நாமளே நினைச்சுப்போம், நாம என்னமோ சரணாகதியில இருக்கிற மாதிரி. சோ அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இது உதவும் என்று நான் நினைக்கின்றேன். அற்புதமான பதில்கள் அத்தனை பேரும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். என் பங்குக்கு ஏதாவது ஒன்று சொல்றேன். சரணாகதி அப்படின்னா என்ன? இட்ஸ் காட். சும்மா எல்லாம் சரணாகதி வராதுங்க. முதல்ல அந்த காதலை புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட? ஒரு குரு கிட்ட பக்தன் சரணாகதி ஆகிறான் அப்படின்னா குரு மேல அவனுக்கு முதல்ல காதல் தான் வரும், அதுக்கு அப்புறம் தான் சரணாகதி வரும். காதல் இல்லாமல் சரணாகதி இல்லை. காதல்னா அன்புன்னு வச்சுக்கோங்க, சரியா? அந்த நேஷம், அந்த பாசம், அன்பு. சோ இது வந்து எக்ஸ்ட்ரீமா போகும்போது இட் பிகம்ஸ் அ சரணாகதி. பிகினிங் லெவல்ல கூட வந்து மேபி சம் எக்ஸ்பெக்டேஷனோட ஆசை அப்படிங்கிறது வரும். பட் ஆசையின் உச்சம் உச்சம் உச்சம்னு அவங்க மேல அந்த மோகம், அதாவது இறைவன் மேல பக்தர்களுக்கு மோகமாகவே மாறி போயிடும். அந்த ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீமா போகும்போது கோபீஸ் கிருஷ்ணா கிட்ட இந்த ரேஞ்சுக்கா மாறி போயிடுது. அப்ப அதுக்கு பேரு சரணாகதின்னு நம்ம மாத்திடுறோம். So it is such a simple principle. பொதுவா வந்து சரணாகதி, அப்பா அதெல்லாம் யாராலப்பா முடியும், அகங்காரத்தை விட்டு விடுவதுதான் சரணாகதின்னு சொல்றாங்க. ஈகோ எல்லாம் விட முடியுமா? அதெல்லாம் வந்து ஜென்ம ஜென்மமா ஊறி போயிருக்குங்க. நீங்க பாட்டுக்கு ஈகோ விட்டுட்டு இறைவன்ட்ட சரணாகதின்னு ஈகோ விடுறது என்ன அவ்வளவு ஈஸியா அப்படின்னு கேட்பீங்க. நீங்க அப்படி யோசிக்க கூடாது. சரணாகதன் என்பது ஈகோவை விடுவதற்கு ட்ரை பண்ணுபவன் அல்ல. இறைவனிடம் அவனது காதலை, ஆசையை, நேசத்தை அதிகரிக்க செய்பவன் ஆட்டோமேட்டிக்காக சரணாகதியில் போய் விழுகின்றவன், இறைவனை புரிந்து கொள்ளுகின்றவன், எப்போதும் இறைவனின் ஆற்றலையும் அவனது அன்பையும் மீண்டும் மீண்டும் சிந்திப்பவன். சதாகாச சர்வகாலம் எப்படி ஒரு காதலன் காதலியின் நினைவாகவே வாழ்கின்றானோ அப்படி பக்தன் இறைவனின் அல்லது ஒரு குருவின் நினைவாகவே அவன் வாழ ஆரம்பிக்கின்றான். ஒரு காதலினிடத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் அவர்கிட்ட ஒரு அழகு இருக்கும் அவ்வளவுதான். இல்லைன்னா அவ பேசுற குரல்ல மயங்கியிருப்பான், அல்லது அவகிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணுல மயங்கியிருப்பான். அந்த ஒன்னின் மயக்கமே 24 மணி நேரமும் அவனை சிந்திக்க வைக்கும் என்றால் குருவின் மகத்துவம் அல்லது இறைவனின் மகத்துவம் சொல்லணும்னா பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாமே. அப்போ ஒரு பெண்ணிடத்தில் ஏதோ ஒன்றில் மயங்கிய உனக்கே 24 மணி நேரமும் அவனை பற்றி சிந்திக்க முடியும் என்றால் இறைவனையும் குருவின் மகத்துவத்தையும் நீ புரிந்து கொண்டு சிந்திக்க முற்படுவாயானால் அப்ப 24 hours வேற நமக்கு வேலையே இருக்காது. சோ வென் திஸ் ஹேப்பன்ஸ், அந்த ஒரு காதல் அதிகரிக்க 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 நமது சிந்தனையினால் என்ன என்ன ஒரு காதலிக்காகவே அவன் நினைக்கும் போது என்ன சொல்றான்? ஆட்டோமேட்டிக்கா அவளிடத்தில் அந்த மயக்கம் கூட கூட அவள் மனதிலே தான் இடம் பிடிக்க வேண்டும் என்று என்ன வருதா இல்லையா அவனுக்கு? அதுக்காக தானே அவன் கேட்கறதெல்லாம் பண்றான். இது சரியா தவறன்னு எதுவுமே யோசிக்காம கண்ணை மூடிட்டு காதலிக்கு அடிமையாகவே வாழ்றான் என்று நம்ம சொல்றோம். என்ன அவள் மனசுல இடம் பிடிக்கணும்னு ஆசை? அப்ப இறைவனின் மகத்துவத்தை, குருவின் மகத்துவத்தை புரிந்து கொண்டால் அவரிடம் இடம் பிடிக்க வேண்டும். அவர் மனதில் நான் இருந்தால்தான் நான் வாழ்வேன், இல்லை என்ற நான் வாழணும் அவசியமே இல்லை. ஏவன ஒரு காதலிக்காகவே அவகிட்ட ஒரு மண் இருந்திருக்காது, ஏதோ ஒரு அழகு, அந்த அழகு 2 நாள் கழிச்சு காணாம போயிடும். அதுக்காகவே அவள் மனதில் நான் இடம் பிடிக்க வேண்டும், இல்லைன்னா இந்த வாழ்க்கை வேஸ்ட்டுங்கிறான். ஆனா இறைவனை பற்றி புரிந்து கொண்ட அந்த பக்தன் இறைவன் மனதில் இடம் பிடிக்காமல் நான் வாழ்ந்து என்ன செய்யன்னு நினைக்கிறான். அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். அப்போ இறைவனின் மனதில் இடம் பிடிக்கணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஈகோவை நீ ஆட்டோமேட்டிக்கா விட்டுறே இல்ல. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத தூக்கி குப்பையில போடு. எனக்கு என்ன விருப்பம், எனக்கு என்ன விருப்பம்னாங்க. என் இறைவனுக்கு என்ன பிடிக்கும், என் இறைவனுக்கு எது பிடிக்காது, அவருக்காக நான் வாழ வேண்டும், அவர் மனம் போல் ஆக வேண்டும். இப்படி அவன் நினைக்க ஆரம்பிக்கும் போது அவன் முழுவதுமாக தன்னை இழக்கின்றான். சோ சரணாகதியில் அகங்காரம் என்பது முற்றிலும் இருக்காது. எப்படி இருக்காமல் போகும்னா இப்படித்தான் இருக்காமல் போகும். சோ ஈஸி ப்ராசஸ் நான் சொல்லுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் திங்கிங் தட் சரணாகதி இஸ் நாட் அட் ஆல் ஈஸி ப்ராசஸ். அதான் இந்த ஈகோ எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம் ஈஸியா அப்படின்னு கேட்குறேங்க. இட் வில் வெரி ஈஸிலி நேச்சுரலி இட் கோ அவே.
நீ இறைவனை புரிந்து கொண்ட முயற்சித்து இறைவனின் மகத்துவத்தை அறிந்து கொண்டால் போதும், ஆட்டோமேட்டிக்கா அவர் மேல ஆசை வந்துடும், காதல் வந்துடும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொல்ல விரும்புறது. தமசிக்கு எது மேலையுமே ஆசை வராதுங்க, எல்லாத்துக்கு மேலையும் ஆசைப்படுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அவன் பெரிய பணத்தாசை பிடித்தவன், அவன் அந்த ஆசை பிடித்தவன். ஆனா அந்த ஆசை இருக்குதுன்னா அந்த ஆசை அடையிறதுக்காக அவன் உழைக்கணும் இல்ல, உழைக்க மாட்டான். அவனுக்கு ஆசைப்பட மட்டும்தான் தெரியும், ஆனா அதுக்காக எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க தெரியாது. ரஜசிக்கும் தமசிக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்றோம், ரஜசிக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான்னா கோதால இறங்கிடுவான், எவ்வளவு கஷ்டம்னா படம் தயாருன்னு சொல்லுவான். தமசிக்கும் 1 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லுவான், ஆனா படுத்துக்கிட்டே இருப்பான், தூங்கிட்டே இருப்பான், ஒரு மண்ணும் செய்ய மாட்டான். சரியா? அப்போ இவன் எதையுமே ஆசைப்படல அப்படின்னா அந்த என்ன பெரிய சன்னியாசி மாதிரி ஆயிட்டானா, இவனுக்கு ஆசையே இல்லை அர்த்தமா? அப்படி கிடையாது. உடல் உழைப்புக்கு வருத்தப்பட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் ஏற்பட்டாலும் அந்த வலிக்கு வேதனைக்கு வருத்தப்பட்டு மனதிற்குள் ஆசையை புதைத்துக் கொண்டு அமைக்கி கொண்டிருக்கின்றான். அது உண்மையில் வேதனை வெளியே தெரியாது, அல்லது அவனுக்கே தெரியாது தான் வேதனைப்பட்டு இருக்கேன். தமசிக்கோட ஒரு கொடிய ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, ரஜசிக்க விட தமசிக்கு தான் ஜாஸ்தி வேதனையில இருப்பான், ஆனா ரஜசிக்கு தான் படுகின்ற வேதனை தெரியும், தமசிக்கு தான் படுகின்ற வேதனையே தெரியாது. அத்தனை வேதனையும் பட்டுக்கிட்டே நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறவன் தான் தமசிக்கு. சரியா? பட் சரணாகதி என்பது அப்படி அல்ல. சோ இறைவனின் மேல் ஒரு முழுமையான ஆசை வந்ததன் விளைவாக இவன் பரிசுத்தமாகி விடுகின்றான். இவனுடைய ஆசைகளும் அழுக்குகளும் புனிதமாக்கப்பட்டு விடுகின்றன. எனக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நான் என்னுடைய ஈகோல வச்சு யோசிச்சா தப்பா தான் போய் முடியும். பட் அதையே கண்ணனுடைய பாயிண்ட்ல போய் யோசிச்சா ஆட்டோமேட்டிக்கா பியூரிபிகேஷன் ஆயிடுவேன். So, it touches the process of Saranagadi. Next, main difference on this, relaxation. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. What a kind of relaxation is going to get? தமசிக்கு பார்த்தீங்கனாலும் அப்படின்னா தெரியும. தமசிக்கு பார்த்தா எந்த நேரத்திலையுமே எதை பத்தியும் கவலைப்படாம, ஏதோ எரும மாடு தான் பெஸ்டா தமசிக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ எரும மாடு தான் பார்த்தா என்ன ரிலாக்ஸ், வெயில் அடிச்சாலும் கவலைப்படல, மலை அடிச்சாலும் கவலைப்படல, சாக்கடையில படுத்திருந்தாலும் கவலை, அது பாடுக்கு நிதானமா இருக்கு பாத்தியா, ரிலாக்ஸா இருக்கு பாத்தியா அப்படின்னு ஒரு தமசிக்க பார்த்து சொல்றோம். பட் ஆக்சுவலி தட்ஸ் நாட் ரிலாக்ஸேஷன் அட் ஆல். உடல்ல அவனுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும், மனசுல ரிலாக்ஸேஷன் இருக்காது. தமசிக்கனுடைய உடல் இருமமாடு மாதிரி இருக்கும், மனசு கண்ணா பின்னான்னு ஓடிட்டு இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஆசைகள், ஏகப்பட்ட விருப்பு வெறுப்புகள், முட்டாள்தனமான ஆசைகள், இது எல்லாம் போட்டு அலக்கழிச்சுட்டு தான் இருக்கும். பட் செயல்பட மாட்டான். எங்கே செயல்பட்டால் கஷ்டம் வந்துவிடுமோ என்று அந்த மன கஷ்டத்தில் மூழ்குவானே தவிர உடலுக்கு பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று முடங்கி கிடப்பான். வெளிப்பார்வைக்கு பாரு அவன் பாட்டுக்கு இருக்கான் என்ன நடந்தாலும் அப்படின்னு நமக்கு தோணும். பட் தட் இஸ் நாட் தி ட்ரூ ஆக்சுவலி. அப்படியும் சரணாகதனுக்கு வாங்க. ஹி ஆல்சோ எக்ஸ்ட்ரீம் ரிலாக்ஸேஷன். எக்ஸ்ட்ரீம் ரிலாக்ஸேஷன், அந்த எரும மாடை பார்க்கும்போது ரிலாக்ஸேஷன் தெரியுது, அதை விட 100 மடங்கு ரிலாக்ஸேஷன். பட் பிசிக்கலா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா ஆக்டிவா இருக்க வேண்டிய நேரத்துல ஆக்டிவா இருப்பா, எட் அட் தி சேம் டைம் மென்டலி அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்படியே உள்டா அப்படிங்கிறான். எரும மாட்டின் உடலை பார்த்தால் ரிலாக்ஸேஷனா இருக்கும், மைண்டை பார்த்தா ரிலாக்ஸேஷன் இருக்காது. ஆனா சரணாகதனின் உடல் ரொம்ப ஆக்டிவா இருக்கும், ஆனா அவனுடைய மனசு எக்ஸ்ட்ரீம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, பயம் இல்லை, பதட்டம் இல்லை, ரிசல்ட்ல பத்தின அக்கறை இல்லை, செய்யறதே தாய் இல்லை, தன் கண்ணன், கண்ணனுக்காக கண்ணனே தன் மூலமாக இங்கே இந்த செயலை நடத்தி கொண்டிருக்கிறான்னு முழுக்க முழுக்க ரசனை, ரசிப்பு, என்ஜாய்மெண்ட், அவ்வளவுதான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் கோயிங் டு என்ஜாய். அப்ப அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரிலாக்ஸேஷனை யோசிச்சு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ட்ரெமெண்டஸா இருக்கும். தட் இஸ் அ மேஜர் பாயிண்ட் ஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி சரணாகதி. ஸோ ஃபர்ஸ்ட் திங், சரணாகதி ஈஸி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இறைவனை நேசிக்க ஆரம்பித்தவுடன் நெக்ஸ்ட் திங் அது கொடுக்கின்ற ரிலாக்ஸேஷன் என்பது அளப்பரியதாக இருக்கின்றது. காரணம், புத்தி என்பது சிந்திக்கின்றது, மனம் சிந்திக்கின்றது, எந்த கவலையும் இல்லாமல் சிந்திக்கின்றது. ஏனென்றால் ஈகோ விட்டுட்டுல சிந்திக்கிறான், ரிசல்ட் பத்தி அக்கறை இல்லை, ரிசல்ட் என்ன நடந்தாலும் அதை சுவைப்பான். என் கண்ணன் செய்கின்றான், கண்ணன் செய்கின்றான், கண்ணனின் பிரசாதம் என்று அவன் சுவைக்க தயாராக இருக்கின்றான்.
அது போக கண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி உலக நன்மைக்காகத்தான் என்ன வேணா செய்ய போறோம். சோ அப்படி ஒரு விஷயமாக கண்ணனுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறேன், அவ்வளவுதான், ரிசல்ட் மாறி போயிடுச்சு. ஓ, கண்ணன் இந்த இடத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் போல். ஓகே, இப்ப நான் என்ன செய்யணும்? மறுபடியும் கண்ணனை சிந்திக்கிறான், கண்ணன் என்ன இந்த இடத்துல பண்ணுவான்னு யோசிக்கிறான். ஓகே, நம்மளே அதையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போகும்போது ரிலாக்ஸேஷன் மேஜர் பாயிண்டா நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. நீங்க உடல் அளவுல ரிலாக்ஸேஷன் யோசிக்காதீங்க, மனதளவுல எந்த அளவுக்கு ரிலாக்ஸா இருப்பான் என்பதை வைத்து சரணாகதை நாம் புரிந்து கொள்ளலாம். பயம் இன்னதென்று அறியாதோம். நீங்க தமசிக்கு மேலோட்டமா பாத்தீங்கன்னா பயமே இல்லாத மாதிரி தெரியும், ஆனா எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா எங்க வீட்டிலேயே ஒருத்தர் இருக்காரு. சோ நிறைய தமசிக்கல நான் பார்த்திருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லி பயந்தவங்க யாருன்னா, ரஜசிக்கு விட அதிக பயத்தில் இருப்பவங்க யாருன்னா தமசிக்கான். பயத்தின் உச்சத்தில் இருப்பவன் அவன் வெளிக்காட்டிக்க மாட்டான். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ரஜசிக்காவது தன்னுடைய பயத்தை வெளியில சொல்லுவான், வெளிக்காட்டிப்பான், பட் தமசிக்கு வெளிக்காட்டிக்க மாட்டான். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஹூ கோ டு தி டிப்ரெஷன் ஆர் ஆர் கால் தமசிக் ஒன்லி. ஸ்ட்ரெஸ் டெப்ரெஷன் ஆயிட்டு பைத்தியமா மாறுறவங்க ரஜசிக்கு அதிகமா இருக்காது. ஏன்னா தன்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வெளிக்காட்டிடுறான் இல்லையா, வெளிப்படுத்தும் போதே அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடும். ஆனா இந்த தமசிக் கேசஸ் தான் மொத்தமா பைத்தியமா போய் உட்காந்துருது. ஏன்னா அவனுக்கே தெரியல அவன் எவ்வளவு பயந்துட்டு இருக்கான், எவ்வளவு ஸ்ட்ரெஷ்ஷாரான்றது கூட அவனுக்கு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு முட்டாளாக அவன் வாழ்வதால் அது தெரியல. சோ பயம் அப்படிங்கிற ஒரு மெரிய யார்ட்ஸ்டிக் வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சரணாகதனுக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் தமசிக்கோ உச்சகட்ட பயத்தில் இருப்பவன். சோ இத பேசிஸா வச்சு நம்ம மேஜரா இந்த டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் சரணாகதி சுலபம்னு நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்லிட்டேன். அந்த சரணாகதியில நான் இருக்கிறேனா, இருக்கணுமே, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இறைவன் இருக்கின்றான் என்பதை எவரும் மறுப்பதில்லை, அளப்பரிய ஆற்றலுடன் இருக்கின்றான் என்பதையும் எவரும் மறுப்பதில்லை. ஆனால் என்ன பரிதாபமோ, அதை எப்போதும் நாம் மறந்து விடுகின்றோம். சோ மறுக்கவில்லை ஆனால் மறந்து விடுகின்றோமே. மறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நேற்று நான் சொன்ன மாதிரி இறைவனை காதலிக்க வேண்டும். இறைவனை பற்றிய சிந்தனை, ஒரு ரஜினி ரசிகன் ரஜினியை பத்தி எந்த நேரத்தையும் சிந்திக்கிறானா இல்லையா? அவங்க ஒரு பத்து பேர் சேர்ந்துகிட்டு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல பாத்தியா, நம்ம தலைவன் எப்படி பண்ணான் பாத்தியா. சோ கீப் ஆன் திங்கிங் அபவுட் ரஜினி. சோ தட் மேக்ஸ் தெம் டு கிரியேட் அ ஃபீல், லவ் ஃபீல் டுவர்ட்ஸ் காட். அது வரணுங்க, சரணாகதி தானா வந்துருங்க. காதல் கண்ணனிடத்தில் வந்து விட்டால் சரணாகதி தானா வரப்போகுது. காதல் கண்ணன் கிட்ட வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒரு படத்துல நடிக்கும் போது வந்த நாலு சீனை பத்தியே நாலு மணி நேரம் பேசுறியே, கண்ணன் செய்த லீலைகளை பேசணும்னா இந்த ஜென்மமே பத்தாதே. அவன் உருவத்தோடு வந்து ஆடிய லீலைகள் மட்டுமல்ல, விஸ்வரூபமாக அவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆடுகின்ற லீலைகள் கொஞ்சமா நஞ்சமா. நானே உங்ககிட்ட எத்தனை கதையை சொல்லியிருக்கேன். கண்ணன் கஷ்டத்தை கொடுத்து விட்டான் என்பதால் அவன் லீலைகளை ஆரம்பித்து விட்டான் என்ற அர்த்தம், உன்னை புடம் போட ஆரம்பித்து விட்டான் என்ற அர்த்தம் அப்படின்னு, அது அவனுடைய அந்த விஸ்வரூபமாக அவன் செய்கின்ற வீலைகளை எல்லாம் நம்ம வர்ணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வாழ்நாள் பத்தாதுங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு. அப்போ சரணாகதற்கு முதல் படி கண்ணனை காதலிப்பது. கண்ணனை காதலிப்பதற்கு முதல் படி கண்ணனை பற்றியே எப்போதும் சிந்திப்பதும் பேசுவதும் ஆகும். இப்ப சத்சங்கத்துல அப்கோர்ஸ் ஒரு ஒன் அவர் நம்ம வந்து அந்த இறை தத்துவத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் மீதி நேரம் என்ன செய்யறோம்? அண்ணங்க இப்ப வேலை பார்க்க வேணாமாங்க, என்னங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஒரு காதலன் காதலிய காதலிக்கும் போது அந்த அளவு கூட வேணாம், அவனுக்கு எந்த வேலையுமே கூட ஓடாது. பட் இந்த நம்ம ஞானதேவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு, மாடு மேய்க்க போகும்போது அது எங்கதான் மேய்ஞ்சிட்டு இருந்தா கூட பல ரெண்டு பத்தஞ்சு மைல் தூரம் தள்ளி போயிடும், ஆனா கன்றை தன் மனதில் எப்போதும் நினைத்து கொண்டே இருக்குமா. மேய போன இடத்தில் அது எத்தனை தூரம் எங்கெங்கே மேய்ந்தாலும் தன் மனதிலே அது தன் கன்றை எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பது போலேன்னு ஞானதேவர் சொல்லுவார். கரெக்டா அந்த பால் கொடுக்குற டயத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேருங்கிற ஒரு ஆச்சரியத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அதிசயம்லாம் நடக்கும். இவங்க எடுத்துட்டு போயிட்டு கண்ண மாட்டினுடைய ரெண்டு கண்களையும் கட்டி விட்டு ஒரு வண்டியில நீ தூக்கிட்டு போயிட்டு ஒரு 8-10 கிலோமீட்டர் தள்ளி விட்டுட்டு வந்துருங்க, கரெக்டா பால் கொடுக்க வேண்டிய நேரத்துல கண்ணு குட்டிக்கிட்டே நிற்கும் அது. சோ அது ஏன்
தன்னுடைய மனம் 24 மணி நேரமும் கண்டு நினைவை அது விடாமல் இருக்கின்றது, அது கைட் பண்ணிருது. அப்ப இறைவன் நம்ம நினைச்சா இறைவன் நம்ம கைட் பண்ண மாட்டானாங்க? இங்க ஒரு மாட்டை கைட் பண்றான், நம்மள கைட் பண்ண மாட்டானா? தன் கண்டின் மேல் அது தீராத காதலில் இருக்கின்றது, தன் கடமை உணர்ச்சியில் இருக்கின்றது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எது எப்படி நம்ம வந்து போய் சேரணும்னு புரியுது. அப்போ அதே மாதிரி எந்த வேலை செய்தாலும் சரி, அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கண்ணனை விஸ்வரூபமா பார்க்க நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம வெறும் ரூபபக்தி பண்ணாலாவது எப்பயுங்க கண்ணனையே நினைச்சிட்டு இருந்தா வேற என்னங்க பண்றதுன்னு கேட்டலாம். எதை பண்ணாலும் பண்ணுவதும் இறைவனிடத்தில் தானே என்று ஃபீலிங் டெவலப் பண்ணிக்கலாமேன்னு சொல்லியிருப்பேன். நான் இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை எனும் போது இறைவனை மறப்பதுதானடா கடினம், மறக்காம இருப்பது எளிதுதானே. நீ பாக்குறதெல்லாம் கண்ணன் தானே, கண்ணை திறந்தா கண்ணன் தான் கண்ணுக்கு முன்னாடி வரலாம், பின் எப்படி மறக்க முடியும்? ஏன் இந்த நாலேஜ் நமக்கு உள்ள போக மாட்டேங்குது? அதை நீங்க ஒரு டெய்லி 15-20 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுங்க. எல்லாமே கண்ணன் தான், எல்லாமே கண்ணன் தான். அந்த ஃபீலிங் கொஞ்சம் மெடிடேட் பண்ண கண்கள் காண்பதெல்லாம் கண்ணனாக மாறிவிடும். நம்மிடத்தில் பேசுவது அத்தனையும் நாம் கண்ணனே, நாம் கண்ணனிடத்தில் தான் உறவாடி கொண்டிருக்கின்றோம், விளையாடி கொண்டிருக்கிறோம். எல்லாம் கிருஷ்ண லீலா, விஸ்வரூபமாக விரிந்திருப்பதே அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஜினி ரசிகன் போல எந்த நேரமும் கண்ணனை பத்தி நம்ம பேசணும், நினைக்கணும். யார்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் கண்ணன்ட்ட கேம் ஃபீல் இருக்கீங்கன்ற அந்த ஃபீலிங்கை டெவலப் பண்ணணும். இதையெல்லாம் செய்தால் சரணாகதி என்பது தானாக நிகழும். சோ முயற்சி என்பது அவனை புரிந்து கொண்டு அவனை பற்றி சிந்திப்பது ஆட்டோமேட்டிக்காக அவனிடத்தில் காதல் வயப்பட்டு சரணாகதிக்கு இழுத்துச் செல்கின்றது. ஆதலால் சரணாகதி என்பது மிக மிக எளிதானதே. மேலும் தமசிக்கோடு இதை ஒப்பிட்டு நாம் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அது ஆகாயம் என்றால் இது பூமி, அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் திங்ஸ். அதோட மிக்ஸ் பண்ணி குழம்பிக்காம முழுமையான சரணாகதையில் அனைவரும் திளைப்போம் என்று சொல்லி முடிக்கின்றேன். ஆக்சுவலா வந்து நம்ம குருநாதரை பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். பாவத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இது அவங்களுடைய பாவம், இது அவங்களுடைய சுபாவம். அவங்க எல்லாம், அதாவது ஞானதி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார், பிரகஸ்பதிக்கு சமானனாக சர்வஞ்ஞனாக இருந்து கொண்டு மிக்க பிரியத்துப்புடன் பைத்தியக்கார வேஷம் பூண்டு தெரிவான் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகஸ்பதினா தேவர்களுக்கெல்லாம் குரு, அவருக்கு தெரியாத கலையே கிடையாது, அத்தனையும் தெரியுமா? அப்போ ஞானி அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான், பக்தன் அனைத்தையும் உணர்ந்தவனாக இருக்கின்றான். ஆனால் பார்ப்பதற்கு பைத்தியக்காரனை போல் அவன் பிரிவான். அவனுடைய பாவத்துல பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும், ஃபீலிங்கே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனா சரணடைஞ்சது யாருக்கிட்ட? இறைவன்ட்ட. அப்ப இறைவன்ட்ட சரணடைஞ்சிட்டேன்னா இறைவனமா மாறிட்டு, இறைவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கும் தெரியும், பட் ஸ்டில் தனக்கு எல்லாம் தெரியுன்ற ஃபீலிங்கே இருக்காது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அருமையான டிஃபரன்ஸ். இது ஞானதேவர் இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாருன்னா, கங்கையானது சமுதிரத்திலே விழுந்துருச்சு, சரியா? இப்போ நீ நல்லா பாருங்க, கங்கை வந்து நேரா போய் சமுதிரத்துல விழுந்துருச்சு. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? சரணாகதம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லையா? அதனாலதான் திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே இருக்கான். கங்கை கண்டினியூஸா சமுதிரத்துல விழுந்துகிட்டே தானே இருக்கு. அப்ப அது என்ன அழகா அவமானம் காட்டுறாருன்னா, கங்கையானது சமுதிரத்தில் விழுந்து சரணாகதம் செய்த பின்னும் தான் எதுவுமே இன்னும் கண்ணனுக்காக செய்யவில்லை என்று இன்னும் சரணாகதம் செய்ய வேண்டும்னு போய் விழுந்துகிட்டே இருக்குதோ, அப்படி பக்தர்களானவள் முழுமையாக தன்னை தியாகம் செய்து இறைவனிடத்தில் அர்ப்பணித்து விட்ட பிறகும் இன்னமும் தான் இறைவனுக்காக எதையுமே செஞ்சுட்டேங்கிற ஃபீலிங்கே இல்லாம மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு. சோ அந்த ஃபீலிங், சோ இதெல்லாமே ஐ திங்க் தட் அந்த சரணாகதி அப்படிங்கிறது இப்ப பேசும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இறைவனை இடைவிடாது நாம் நேசித்தால் அது சுலபமாகும் என்பதுதான் என்னுடைய அந்த மெயின் பாயிண்ட். அதை மட்டும் மறக்காம இருந்தா போதும். நம்ம குருநாதரை பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். பாவத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இது அவங்களுடைய பாவம், இது அவங்களுடைய சுபாவம். அவங்க எல்லாம், அதாவது ஞானதி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார், பிரகஸ்பதிக்கு சமானனாக சர்வஞ்ஞனாக இருந்து கொண்டு மிக்க பிரியத்துப்புடன் பைத்தியக்கார வேஷம் பூண்டு தெரிவான் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகஸ்பதினா தேவர்களுக்கெல்லாம் குரு, அவருக்கு தெரியாத கலையே கிடையாது, அத்தனையும் தெரியுமா? அப்போ ஞானி அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான், பக்தன் அனைத்தையும் உணர்ந்தவனாக இருக்கின்றான். ஆனால் பார்ப்பதற்கு பைத்தியக்காரனை போல் அவன் பிரிவான். அவனுடைய பாவத்துல பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும், ஃபீலிங்கே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனா சரணடைஞ்சது யாருக்கிட்ட? இறைவன்ட்ட. அப்ப இறைவன்ட்ட சரணடைஞ்சிட்டேன்னா இறைவனமா மாறிட்டு, இறைவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கும் தெரியும், பட் ஸ்டில்
தனக்கு எல்லாம் தெரியும் ஃபீலிங்கே இருக்காது. சோ அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அருமையான டிஃபரன்ஸ். இது ஞானதேவர் இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாருன்னா, கங்கையானது சமுதிரத்திலே விழுந்துருச்சு, சரியா? இப்போ நீ நல்லா பாருங்க, கங்கை வந்து நேரா போய் சமுதிரத்துல விழுந்துருச்சு. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? சரணாகதம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லையா? அதனாலதான் திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே இருக்கான். கங்கை கண்டினியூஸா சமுதிரத்துல விழுந்துகிட்டே தானே இருக்கு. அப்ப அது என்ன அழகா அவமானம் காட்டுறாருன்னா, கங்கையானது சமுதிரத்தில் விழுந்து சரணாகதம் செய்த பின்னும் தான் எதுவுமே இன்னும் கண்ணனுக்காக செய்யவில்லை என்று இன்னும் சரணாகதம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும்னு போய் விழுந்துகிட்டே இருக்குதோ, அப்படி பக்தர்களானவள் முழுமையாக தன்னை தியாகம் செய்து இறைவனிடத்தில் அர்ப்பணித்து விட்ட பிறகும் இன்னமும் தான் இறைவனுக்காக எதையுமே செஞ்சுட்டேங்கிற ஃபீலிங்கே இல்லாம மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு. சோ அந்த ஃபீலிங், சோ இதெல்லாமே ஐ திங்க் தட் அந்த சரணாகதி அப்படிங்கிறது இப்ப பேசும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இறைவனை இடைவிடாது நாம் நேசித்தால் அது சுலபமாகும் என்பதுதான் என்னுடைய அந்த மெயின் பாயிண்ட். அதை மட்டும் மறக்காம இருந்தா போதும். சயின்டிஸ்ட் அல்லது இளையராஜா போன்ற கிரியேட்டர்ஸ் அந்த ஒரு பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா? இன்வென்ஷன்னா கண்டுபிடிப்புகள். இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து எந்த நிலையில் உருவானது அப்படின்னா, சரணாகத நிலையிலிருந்து உருவானது அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லா சயின்டிஸ்டும் வந்து ஞானிகளா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த மொமெண்ட்ல அவங்க வந்து இறைவனன்ட்ட சரணாகதியில் இருந்ததுனால அவங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்ல வராங்க. நியூட்டன் வந்து அவர் பாட்டுக்கு ஹாயா மரத்தடியில உட்கார்ந்து இருந்தார். சோ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் மரத்தடியில கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷனோட அமர்ந்திருக்கும் போது அவர் அந்த இறை தத்துவத்தோடு அவரையும் அறியாமல் ஒன்றுகிறார். தட் இஸ் த பியூட்டி. அவர் அறிஞ்சு ஒன்றுகிறார்னு சொல்லுவார்ல, அவரையும் அறியாமல் அவர் ஒன்றும் போது அவர் ஆப்பிள் கீழே அவர் படுறத பாக்குறாரு. உடனே கிராவிடேஷனல் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு மெரிய தத்துவம் அவர் மனதிற்குள் உதயமாகுங்களா? சோ நமக்கு பேசிக்கலி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சிரிப்பா வரும். என்ன இப்ப ஆப்பிள் கீழே விழும்னு தெரியாதாங்க நமக்கு அப்படின்னு. பட் எந்த ஒரு பொருளும் இங்கே கீழேயே விழுந்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஈர்ப்பு சக்தி என்று ஒன்று இருக்கிறது, பூமியில ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு ஆர்க்கிமிடிஸ். ஹாயா ரிலாக்ஸ்டா போய் பாத் டப்ல குளிக்கலாம்னு போனாரு. டமக்குன்னு பாத் டப்ல விழுந்தாரு. விழுந்த அடுத்த செகண்ட் தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. அந்த ஹாயா ரிலாக்ஸேஷனாக இருந்த அந்த விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, டக்குனாமா நாம பாத் டப்புக்குள்ள விழுந்தா தண்ணி எல்லாம் ஏன் வெளியே போகணும் அப்படின்னு யோசிச்சாரு. கப்பல் மிதவை தத்துவத்தை கண்டுபிடிச்சாரு. சோ எல்லா சயின்டிஸ்டுமே அல்லது நீங்க அந்த பெரிய பெரிய சினி கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கல கேட்டு பாத்தீங்கன்னா, எப்படி 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 ஒரு கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னு கேட்டா, அவங்க எல்லாம் கைவிரிச்சு சொல்றது, இல்லைங்க இது எனக்கு கிடையாது, முழுக்க முழுக்க இதை நான் பண்ணல, எனக்குள்ள இருந்த ஒரு சக்தி எனக்கு ஆட்டிவிக்கிறது. சோ இந்த டயலாக சர்வசாதாரணமா எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? என் அகங்காரத்தை நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் நீ என்னத்தை பெருசா சாதிச்சிட்ட? உன் அகங்காரத்தை கொஞ்சம் விட்டுட்டு அந்த இறைவனிடம் ரிலாக்ஸ்டா இருக்கும் போது, நம்பி இருக்கும் போது, இறைவன சரணாகதி கூட ஆகலன்னு நான் சொல்றேன். இந்த சயின்டிஸ்ட் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே, தே ஹவ் நாட் சரண்டர் டு காட் பட் தே ஹாவ் லெஃப்ட் தேர் ஈகோவே, அவ்வளவுதான். அந்த மோமெண்ட்ல தன் அகங்காரத்தை கொஞ்சம் விட்டு வச்சாங்க, அவ்வளவுதான். நீ அகங்காரத்தை விட்டாலே அங்க நீ இறைவன் சுரூபமா தான் இருப்ப. நாம் எல்லாருமே இறைவன் சுரூபம் தானே. ஆனா இறைவன் சுரூபமாகவே இருந்து கொண்டு அதை மறைப்பது எதுன்னா அது ஈகோ தான். ஒரு கேரக்டரை வேஷம் எடுத்துட்டு வந்த வேஷத்தை நான் என்று நினைப்பதால் நான் யாருங்கிறத நான் மறந்துட்டேன். அப்ப அந்த ஈகோ கொஞ்சம் கீழே இறக்கி வச்சாலே வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் இஸ் தி காட் அண்ட் ஹூ வி ஆர். அப்போ அவருடைய அளப்பரிய, அப்ப எல்லாத்துக்குள்ளயும் அந்த சக்தி இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் அந்த ஆற்றல் இருக்கு, எல்லாமே இறைவனா தான் இருக்கும். ஆனா அந்த ஈகோங்கிற ஒரு மண்ணாங்கட்டியை உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு நாம அந்த இறை உணர்வை அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றோம் அப்படிங்கறதுதான் உண்மையா இருக்கு. அப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா நம்ம பார்க்கும்போது, ஒரு சில வினாடிகள் நீ ஈகோவை விட்டு விட்டாலே இப்படி அரும் பெரும் ஆற்றல்கள் நமக்குள் இருப்பது என்பது உண்மையானால், ஒட்டுமொத்தமாக அந்த ஈகோவை இறைவனின் காலடியிலேயே விட்டு விட்டால் அப்ப அது என்ன ஒரு கிக் நமக்கு இருக்கும், என்ன ஒரு பவர் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
பட் என்ன பேசினாலும் அந்த ஜென்ம ஜென்மமா ஊறி போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஈகோ தான் வந்து முன்னாடி நின்றுது, நான் அறிவாளி, எனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாம் தெரியும். அது எப்படிதான் நம்ம மாத்த போறோம்னு நமக்கு தெரியல. நம்ம லைஃப்ல ஒரு சக்சஸ் நடந்திருக்கும், 10 ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கும். ஆனா அந்த ஒரு சக்சஸ் முன்னாடி காட்டி நீ பெரிய அறிவாளின்னு நம்ம மனசை மாறுதட்டிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா 10 ஃபெயிலியூர் ஆச்சு, உன் கையில ஒரு மண்ணே இல்லை அப்படின்னு நம்ம ஒப்புக்கொள்ளவே மாட்டோம். We keep on trying to safeguard our ego. அகங்காரத்தை எப்படியாவது பேணி காத்து விட வேண்டும் என்ற துடிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணன் கொடுப்பான், கண்ணனுக்கு வேலையே என்ன, எப்படியாவது நம்மளை கரையேத்தணுன்றது தானே. அப்ப அந்த அகங்காரத்தை உடைக்கிறதுக்காக நிறைய லீலைகள் பண்றான். அகங்காரத்தை அவன் உடைக்கிறான் அப்படின்னா உடனே வந்து பெரிய கொத்தனார் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். லேச எங்கேயாவது கீரல் விட்டுறக்கூடாது. சுண்ணாம்பையும் சாந்தையும் கலந்து பெருசா எடுத்து நல்லா பூச்சி போட்டு பெருசா மூழ்கி ஆஹா பாடான்னு அந்த கிராக்கை வந்து ரிப்பேர் பண்ணி விட்டாதான் நமக்கு நிம்மதியாவே இருக்கு. சொல்ற எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி சொல்றதுதான், யாராவது திட்டிருப்பாங்க, உன் மனசு வலிக்குது, ஏன் வலிக்குது, நீ பெரிய இவன் நினைச்சிட்டு இருந்த, அது இல்லாம போயிடு சேர்ந்ததுனால, அந்த ஈகோவுக்கு அடிபட்டதுனால வலிக்குது. அப்ப என்ன செய்யணும்? கண்ணன் எதுக்காக சொல்லியிருக்கான்? சுகமோ துக்கமோ உன் மனதில் உன் அகங்காரத்தால் நான் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு, இன்னும் எனக்கு அகங்காரம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இறைவனிடத்தில் சமர்ப்பணம் செய்வன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பெரிய இவன், இவன் வந்து பெரிய ஆளு, இவன் வந்து திட்டான அழுதுருவேனாக்கும், ஆஹா ஓஹோன்னு அழுது கொண்டிருக்கும் அந்த மனதை தேற்றிக்கொள்ள முயற்சிக்கின்றோம். அல்லது யாருக்கிட்டையாவது போயிட்டு அவனுக்கு எதிர்கிட்ட போவோம், அவன் என்ன இப்படி பண்ணிட்டான்னு அவன் நாலு திட்டு திட்டுவான். அவனை திட்டும் போது ஒரு குளிர்காயிருது. இப்படி நம்ம ஈகோவை நம்ம பேட்சப் பண்ணி அது எப்படியாவது காப்பாத்திருந்தோம் அப்படின்னு துடிப்புல இந்த சைடு இருந்துட்டு இருக்கோம். பாவம் கண்ணன் நம்ம எப்படியோ போராடுறான், இவங்களை எப்படியாவது கரையேற்றணும்னு அவன் லீலைகள் ஆயிரம் லீலைகள் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இந்த விஷயத்துல ரொம்ப ஆச்சரியமா இருப்பான். ஞானம் அஜ்ஞானம் விச் இஸ் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டா அஜ்ஞானம்னு சொல்ல தோணுது. ஏன்னா இறைவனே தோத்து போயிடுறானே, உன்னை ஞானி ஆக்கணும்னு போராடிட்டு இருக்க அந்த இறைவன் அல்லவா தோத்து கொண்டிருக்கின்றான். ஏதோ அங்கொன்று இங்கொன்றுமா ஒரு சில இடத்துல தானே இறைவன் ஜெயிக்கிறான், ஒரு சிலர் தானே ஞானி ஆகிறான். அப்போ எந்த அளவிற்கு நாம் அகங்காரத்தை சப்போர்ட் செய்து கொண்டிருக்கின்றோம்? இதைத்தான் தேவர்கள் அசுரர்கள் கதைகள்ல கூட நம்ம பார்க்கிறோம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து தேவர்கள் தான் தோத்து போவாங்க, அசுரர்கள் தான் ஜெயிப்பாங்க. திருப்பி அவங்க நேரம் வந்து தேவர்கள்லாம் வந்து விஷ்ணு கிட்ட ஓடி போவாங்க, விஷ்ணு தான் வந்து மீட்டு கொடுப்பாரு அப்படிங்கறதான் கதை. So such a powerful our ego is. But நம்ம ஞானதேவர் சொல்லுவாரு, நீ வந்து அஜ்ஞானத்தெல்லாம் அழிக்கவே முடியாது, இந்த ஈகோவை டிஸ்ட்ராய் பண்றதெல்லாம் வந்து நடக்கிற காரியமே கிடையாது. அது என்னது, ஒரு ஒரு எறும்பு வந்து ஒரு காலை ஒரு இடத்துல வச்சு இன்னொரு ஒரே ஒரு ஸ்டெப்ல மேரு பருவதத்தையே தாண்ட முடியுமானால் ஈகோ அழைச்சிடலாம் அப்படின்னு. இன்னும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா நடக்கவே முடியாத பல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி அப்படிலாம் இருந்தா வேணா சாதிக்கலாம்ப்பா. ஈகோவை அழிக்கவே முடியாதுங்கிறதுக்கு அத்தனை எக்ஸாம்பிள் சொல்லுவாரு, நம்ம தான் பயந்தே போயிடுவோம், என்னப்பா இது ஈகோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, ஈகோ எடுக்கவே முடியாதாப்பா, அவ்வளவுதானே கதை அதோ கதியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படி டக்குன்னு வந்து அடுத்த ஒரு வரியில போடுவாரு, ஆனால் பக்தி ஒன்று இருந்தால் மிக சுலபமாக மிக எளிதாக நீ கரை ஏறி விடலாம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அதைத்தான் நான் இவ்வளவு நேரமா நான் பேசிட்டே இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், சரணாகதி ஆகிறது கஷ்டம், ஈகோவை எடுக்கிறது கஷ்டம் கஷ்டம். ஆமா, அது ஞானதேவரே பக்கம் பக்கமா வர்ணிச்சிருக்காரு. ஆனா அதே ஞானதேவர் என்ன சொல்லியிருக்காரு, கண்ணனிடம் காதல் கொண்டால் அவனிடம் பக்தி வையப்பட்டால் இட் இஸ் டெட் ஈஸி அப்படிங்கிறாரு. அதுக்கும் எக்ஸாம்பிள் சொன்னேன், ரஜினி ரசிகன் எக்ஸாம்பிள்ஸ். ஒருத்தனுக்கு ரஜினியை பிடிக்கவே பிடிக்காது, அவன் எதேச்சியா போயிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு கூட்டத்துக்குள்ள போறான், அவங்க ரஜினியை பத்தி அவன் பாட்டு பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் எரிச்சலாதான் இருந்தது, ஆனா வேற வழி இல்ல, இவனுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, போய் தொலைவோன்னு போறான். கரெக்டா நாலு நாள் போறான், இவன் வந்து ரஜினிக்கு ரசிகர் ஆயிட்டான், இவன் உட்காந்து ரஜினியை வந்து பீத்த ஆரம்பிச்சான். இஸ் இட் நாட் ஹேப்பன் நேச்சுரலி? சோ இப்ப எகெயின் நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளுடைய பேசிக் பிரின்சிபிள் என்னன்னா, சுகமோ துக்கமோ நம் கையில் தான் இருக்கிறது, சூழல் உன்னை மாற்றாது, உன் மனம் நினைத்தால்தான் மாறும் சூழல். அதாவது சூழலினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடணும்னா உன் மனதை தான் நீ மாற்றிக்கொள்ளணும். சூழலை உன்னால் மாற்ற முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், வாஸ்தவம் தான். சூழலின் தாக்கம் என்பது நீ மனது வைத்தால் தான் வரும் என்பது.
அதே சமயத்துல இந்த சூழல் சத்சங்க சூழலாக இருக்கும் போது நீதான் வீக் மைண்டட் ஆச்சு. ஞானிக்கு ஸ்ட்ராங் மைண்டடா இருந்தா என்ன ஒரு சூழலும் எதுவும் அவரை செய்ய முடியாதுன்னு சொல்லிடலாம். பட் நம்மளுடைய வீக் மைண்டடு அஞ்ஞான கூட்டத்துக்கு போனா அஞ்ஞானமா மாறி போயிடுது. அப்ப ஞான கூட்டத்துக்கு போயிட்டா ஞானமா மாறி போயிடும். சோ ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் சொல்யூஷன், இந்த ஒன்ன நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணிக்கிறதுக்காவது நமக்கு தகுதி வரணுமே. சோ சீரும் கூட்டம் சிந்தனை, கிருஷ்ண பக்தியை, கிருஷ்ணனை முழுமையாக அவன் மேல் காதல் வயப்படுவதற்குரிய ஒரு சூழலுக்குள்ள நீ போயிட்டேன்னா அது சூழல் வாட் மோல்ட் பண்ணிட்டு போயிருது ஒண்ணு என்பதை நாம் புரிந்து கொண்டால் மிகவும் சுலபம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் வந்து கண்ணன் கீதையில் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நீ ஆசைப்படு போதும் நானே சூழல் உருவாக்கி தரேங்கிறான். இதை விட என்னங்க செய்ய முடியும் கண்ணன்? அதாவது கண்ணனை காதலிக்கணும். எனக்கு இப்ப நான் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும். இவர் காலையில் எந்திரிச்சா கண்ணனை காதலி கண்ணனை காதலின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது வந்தா தானப்பா வரும். உங்களுக்கு வந்துருச்சுன்னா வந்துருச்சு விடுங்க, எங்களுக்கு வரல இல்ல. நாங்க புடிச்சு தொங்குனாலே எங்களுக்கு லவ் வரமாட்டேங்குது கண்ணன் மேல, என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கூட கண்ணன் என்ன சொல்றான், கண்ணன்னா யாரு? இயற்கை அப்பா, பஞ்சபூதங்கள் அப்பா, உன்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பதப்பா, அந்த மகாசக்தியை பற்றி வரல காதல் வரல பரவாயில்ல, அந்த சக்தியை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இனி படலாம் இல்லையா? நான் என்ன எதுக்கோ ஆசைப்பட சொல்றேன்? ஏன் அப்பேற்பட்ட ஒரு மகாசக்தியின், அதாவது யாருடைய தயவினால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே அவரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாமே. அவர் மேல எனக்கு ஆசை வரணும்னு ஆசைப்படலாம். எப்படி இருக்கு பாருங்க, கண்ணன் மேல் எனக்கு ஆசை வர வேண்டும்னு ஒரு ஆசைப்படேன். ஏன்னா நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இங்க ஆசை கூட வந்து எனக்கு தானாதாங்க வருது. ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ஆசை வருது. ஒரு சில ஒரு பெண்கள்லயே பாத்துக்கினா ஒரு அழகான பெண் இருக்கா, அவளை பார்த்தவனே இவனுக்கு ஆசை வருது. இன்னொரு பெண்ணு இவனுக்கு ஆசையே வரல. ஆசைங்கிறது கூட தானாதானங்க வரணும், எப்படிங்க வரும்? சரி பரவாயில்ல, எல்லா ஆசைகளுமே அப்படியா வந்தது? எத்தனையோ விஷயங்கள் பிடிக்கல, ஆனா பார்க்க பார்க்க பிடிச்சது இல்லையா? பார்க்க பார்க்க பிடிக்கும்ன்ற ஒரு பிரின்சிபிளே இருக்கு இல்லையா? முதல்ல உனக்கு சுத்தமா விருப்பா இருந்தது, கொஞ்ச நாள் கழிச்சு அது விருப்பா மாறலையா? அப்படி எத்தனையோ விஷயங்கள் இல்லையா? அந்த மாதிரி பிடிக்கலன்னா கூட பிடிக்கணும்னு ஒரு ஆசைப்படேன். ஆசைப்படுவதற்கு ஆசைப்படக்கூடாதா? கண்ணன் மேல் ஆசை வர வேண்டும் என்று ஒரு ஆசை கொள்ள மாட்டாயா? ஏன்னா இதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா கண்ணன் பாத்துக்கிறேங்கிறான். அதுக்கேற்ற சூழலை உருவாக்க வேண்டியது அவன் கடமையாக விடுகின்றது. உன் எண்ணத்தை ஏற்ப இந்த உலகத்தை நடத்துவது அவன் அல்லவா? இந்த உலகம் அவனால் இயங்குகின்றது, ஆனால் உனது எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே இயங்கிட்டு இருக்கு. He is not activating this whole world on his own. அவர் அவர்களின் கர்மத்தின் அடிப்படையில் அல்லவா கண்ணன் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அப்ப கர்மத்தின் அடிப்படையில் நீ என்ன நினைக்கிறேங்கிற அடிப்படையிலேன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன நினைக்கணும்? அனைத்துக்கும் ஆதார சக்தியான ஒரு நுழையும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த மகத்தான சக்தியை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவனின் மேல் எனக்கு ஆசை வர வேண்டும் என்று ஒரு சின்ன ஆசையை கொண்டு வா. இந்த ஒரு ஸ்டெப் நீ வச்சுட்ட அப்படின்னா இப்ப கண்ணனின் கடமையாயிடுது. ஏன்னா என்னத்திற்கு ஏப்ப அவன் ஆட்டிதான் ஆகணும். சூழலை அவன் கொடுப்பான் உனக்காக. ஏன்னா அவன் நினைச்சிட்டான் அதை மாத்துறதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்தியுமே இல்லையே. அப்போ அவனுக்கு அந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணினால் கூட கண்டிப்பாக கண்ணன் நம்மை கரையேற்றி கொண்டுதான் இருக்கிறான். நம்மை வெறுத்தவனை கூட வந்து கண்ணன் காப்பாற்றிட்டு தான் இருக்கான். பட் மிக பேரானந்தமான ஒரு வாழ்க்கைக்குள் நாம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் நாம் முயற்சிக்கலாமே.